பொதுவாக தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஒரு வித பெயர் தெரிந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ் சினிமாவிலேருந்து எத்தனையோ பேர் தமிழக அரசியலில் கால் பதிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. நீ எத்தனையோ பேர் கால் பதிக்கி காத்துட்ருக்காங்க. அப்படி தமிழ் சினிமாவுக்கு பழகி போன அரசியலை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்படி வந்த படங்களில் அரசியல் அழுத்தமாக பேசின ஒரு டாப் ஃபைவ் அரசியல் படங்களை இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற படம் ஆயுதலத்து. மணியத்தம் டைரக்ஷனில் 2004 வந்து இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இது ஒரு ஃபெயிலியர் படம். தமிழில் இது வரைக்கும் நிறைய அரசியல் படம் வந்திருக்கு. ஆனால் ஒரு சில படங்கள் தான் யூத் பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதில் ஐதெழுத்து முக்கியமானது. படத்தில் மொத்தம் மூணு பிளாட். புத்திசாலியான, சாமர்த்தியமான, சுறுசுறுப்பான ஒரு காலேஜ் போகிற ஒரு இளைஞன், லவ் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்க துருத்துருப்பான ஒரு யங்ஸ்டர், அரசியல்வாதி சொல்கிற செஞ்சுக்கிட்டு முரட்டத்தனம் ஆள் அடிக்கிற சுறுசுறுப்பான ஒரு ரவுடி, இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு அரசியல் களம் இப்படி நேர்கோட்டில் சந்திக்க வைக்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் ஒரு இளைஞன் பாலிடிக்ஸ் வரணுங்கிறத ரொம்ப ஆணித்தனமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருப்பார் டைரக்டர் மணிரத்னம். உங்களால தான் சார், உங்களை மாதிரி படித்தவங்கெல்லாம் நிம்மதியான கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நாட்டை மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒதுங்கிருக்கு. எல்லா கிரிமினல்ஸும் அரசியல் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியல் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நான் ப்ரொஃபஸர் வைன்பகட்டை போய் சேர்ந்துருப்பேன் சார். மைக்கேல் கஷ்டப்பட்டு காலேஜில் சீட் வாங்கி பணம் கட்டி எல்லாரும் சேர்த்து விட்டுருக்காங்க. நல்லபடியாக படித்து முன்னேறி நாடு தானே முன்னேறணும். கிருஷ்ணா பாய் மேம், நீங்கள் அப்படி தானே படித்து பாஸ் பண்ணீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிஸ்டிங்ஷன். அடுத்து ஃபோர்த் பிளேஸில் 97 வந்த இருவர். இது ஒரு மணியத்தில் படம் தாங்க. தமிழக அரசியலில் ஜாம்பவான இந்த எம்ஜிஆர் அண்ட் கலைஞரோட அரசியல் பிரவேசத்தை மையமாக வந்தனாலும் என்னமோ இந்த படத்துக்கு அதிக எதிர்ப்பு இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் அந்த டைமில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் மணியத்தனத்தோட தளபதி நாயகன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே மூவினே சொல்லலாம். அண்ணாவாக நாசரும், ஜெயலலிதாவா ஐஸ்வர்யராயும், எம்ஜிஆராக மோகன்லாலும், கலைஞராக பிரகாஷ் ராஜும் ஒவ்வொருத்தரும் நடிப்பில் அசத்திருப்பாங்க. ரெண்டு பொலிட்டிஷியனுக்குள்ள இருக்க ஒரு யூ கிளாஸை வச்சு மணியத்தன் படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பார். ரெண்டும் இல்லை, என் அதர்ஷ்டத்துக்கு உங்க தமிழ் என் நடிப்பு, உங்க சொல்வீச்சும் என் வாழ்வீச்சும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? படத்துக்கு இவ்வளவு அழகா வசனம் எழுதுவீங்களா? அது மட்டும் அமைஞ்சிட்டா பாக்க ரசிகருங்க தமிழ்ல மயங்கி ஏமாந்துருவாங்க. என்னையும் கதாநாயகனா ஏத்துக்கோங்க. மூணாவதா கோ, யூத் பாலிடிக்ஸ் பிளாட்டை மயமா வச்சு வந்த இந்த படம் அதோட நல்லதை கடந்து எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த படம் சரியா 2011 எலெக்ஷன் டைம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுச்சுன்னு சொல்லலாம். சாதாரண இல்லைன்னு அரசியல் வர ஆசைப்பட்டு எந்த அளவுக்கு திசை மாறி போறாங்கிறத ரொம்ப கமர்ஷியல் சொன்ன படம் இது. தேர்தல் டைம்ல நடக்கிற ஊழல்களையும் பிரச்சாரங்களையும் ரொம்ப ஜனரங்கமா பேசின படம் கோ. ரெண்டாவதா அமைதிப்படை. தமிழ் சினிமாலே வந்த பெஸ்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி இது. மணிவண்ணனோட டைரக்ஷன்ல வந்து பட்டி தொட்டியவங்க செமையிட்டானது அமைதிப்படை. ஒரு யதார்த்த அரசியல்வாதியோட பிஹேவியரை நாகராஜ சோழன் கேரக்டர் டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பார் மணிவண்ணன். அந்த காலத்து ஜாதி அரசியலை நக்களோ நையாண்டியோடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண படம்னா மிகையாகாது. இந்த படத்தில் வர அல்வா காமெடிகளும் சத்யராஜ் தேர்தல் ஜெயிக்கிற காட்சிகளும் மணிவண்ணனோடு வர காட்சிகளில் உண்டான வசனங்களும் அதிரி புதிரி ஃபேமஸ். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தான போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. சரி மணியா, மனசாட்சி பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பேர் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. சீஃப் மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கும்போது சிஎம்மோட சேலஞ்சுக்கு இணங்கி ஒன்டே சிஎம் ஆகிற ஹீரோ அந்த ஒன்டே சிஎம் சேரில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு செய்யற நல்லதை ஒரு நிரந்தர சிஎம்மாக செஞ்சா எப்படி இருக்குங்கிறத ஒரு கதையாக பண்ணியிருப்பார் சங்கர். ஏன்னா நான் உட்காந்துருக்கிறேன், இந்த நாற்காலியோட நாலு கால் என்னோடது இல்லை. ஒரு கால் கூட்டணி கட்சிக்காரனது, ரெண்டாவது கால் ஜாதிக்காரனது, மூணாவது கால் நம்ம ஆட்சி நடத்த பணம் கொடுக்குறானே பணக்காரனது, நாலாவது கால் நம்ம தொண்டர்கள். இதில் ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ வேண்டியது. டைரக்டர் சங்கரே ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் ரிலீஸ் டைமில் எக்கச்சக்க பிரச்சனை சந்திச்சுன்னே சொல்லலாம். கில்லி பாஷா மாதிரி இந்த படமும் டிவியில் எப்போ போட்டாலும் சலிக்காமல் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு திரைக்கதை அமைஞ்சிருக்கும். இந்த படம் ஹிந்தியில் அனில் கபூர் ஆக்டிங்கில் நாயக்குன்னு பேரில் ரிலீஸ் ஆச்சு. டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் 2015 சிஎம் ஆகும்போது இந்த படத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் இன்ஸ்பைர் ஆகி பண்ணாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல தலைமை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி உதவுங்கிறத அடிப்படையாக வச்சு வந்த இந்த படம் இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிக்குது. சரிங்கய்யா, இது சாத்தியனா? நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். அவங்க கட்சி பொதுக்குழுவில் உதார உற மாதிரி விட்டு மாட்டிட்டாருங்க. சரி விடு, நம்ம சர்வீஸ்ல ஒரு நாளாவது படிச்ச சிஎம்மோட வேலை பார்ப்போம். இது மட்டும் இல்லாம எல்கேஜி மாதிரி அரசியல் களங்களை காமெடியா சொன்ன படமும், ஜோக்கர் மாதிரி ரொம்ப அழுத்தமா சொன்ன படங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம்.
இது போக கடந்த 10 வருடங்கள்ல நிறைய அரசியல் படம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி வந்த ஒரு சில படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு சில படங்கள் நல்ல கதைக்களம் இருந்தும் அரசியல் யதார்த்தங்களையும் அழுத்தங்களையும் பதிவு செய்ய வந்திருக்கு.